ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்வஸ்திக் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் மே 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வாரம் முழுவதும் தேய்பிறை நாட்கள். இந்த தேய்பிறை நாட்களில் 11ஆம் தேதி 14ஆம் தேதி முகூர்த்த நாட்கள். மற்றபடி இந்த ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்படி பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. மேஷ ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் உங்களுக்கு 5 நாட்கள் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார், 3ஆம் இடம் மிதுனத்தில் இருக்கார். பிறகு செவ்வாய் பகவான் 2 நாள் நீச்சம் அடைகிறார். இருந்த போதிலும் ராசியில் குரு இருப்பது மாபெரும் சிறப்பு, கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வாக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை. கடைசி 2 நாள் தான் கொஞ்சம் ஒரு வேவரிங் மைண்ட் இருக்கும், ஏன்னா செவ்வாய் நீச்சம் அடைஞ்சதால். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், அஞ்சுக்குடையவன் நல்ல நிலையில் இருந்து உச்சமடைந்து 5ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது சிறப்பான ஒரு அமைப்பு. பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டம். அவங்க என்ன கோர்ஸில் சேர்ந்து படிக்கணுமோ அதை சேர்த்து படிக்க வைப்பீங்க, பிள்ளைகளால் பெருமிதம் கொள்வீர்கள். அதே நேரத்தில் குலதெய்வத்தின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். தந்தையால் அனுகூலம், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம், அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம். குரு பார்வை கோடி நன்மை. 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்க்க. 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 3ஆம் இடத்தில் சென்றாலும் கூட வீட்டுக்கு உண்டான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மற்றபடி குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம். இந்த ராசி அன்பர்களுக்கு, திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். நண்பர்களால் நல்லதே நடக்கும். நீங்கள் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், எல்லா இடத்திலும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது. மற்றபடி உங்களுக்கு குலதெய்வத்தின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு ஒரு சிலர் செய்வீங்க, சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமே. 4ஆம் இடத்து அதிபதி சந்திரன் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். அப்போது கடைசி 2 நாள் கூட செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுகிறது. அப்போ இது அமுக்கலமான ஒரு விஷயந்தான். இருந்த போதிலும் உங்களுக்கு வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம், நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லணும். ஒரு சிலர் ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேரில் போயிட்டு வந்தாலும் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதில் 1, 5, 9 சிறப்பாக இருக்கிறதால நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். உயர்கல்வி படிக்கும் பிள்ளைகள், வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 9ஆம் இடம் அதே நேரத்தில் பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வரணும் அப்படின்னா இந்த நேரத்தில் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தந்தையால் ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. 10ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் 11ஆம் இடம் சென்று இருக்கிறார். மூல திரிகோணம் ஆட்சி வீடு. அப்போது இந்த மேஷ ராசிக்கு இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரங்க. தொழில்துறை சிறந்து விளங்கும். தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல பண வரவு வரும். அதை வச்சு தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள், வளர்ச்சி நீங்கள் விரிவாக்கம் பண்ணுங்கள். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும், மேன்மையான காலங்கள். ஒரு சிலர் புதுசாக இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம். இப்போ இந்த பிரான்ச்சு நல்லா போயிட்டுருக்கு, நல்ல வருமானம் வருது அப்படின்னா இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு வசந்த காலம். இந்த மேஷ ராசிக்கு 3 ஆண்டு காலம் சனி இருக்கிற வரைக்கும் வசந்த காலம். அதுலேயும் குறிப்பாக இந்த 1 ஆண்டு குருங்க இருப்பார். அப்போ கண்டிப்பாக இந்த எஸ்பெஷலி இந்த 2023 ஏப்ரல்லேருந்து 2024 ஏப்ரல் வரைக்கும் கண்டிப்பாக வசந்த காலம்னே சொல்லலாம். நீங்கள் நினச்சதை சாதிப்பீங்க. சம்பாத்தியம் பெரிய லெவலில் இருக்கும்.
பெரிய லெவலில் இருக்கும், பொருளாதார மேன்மை இருக்கும், அதை வச்சு சொத்து பத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். ஒரு சிலர் பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. மற்றபடி உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெகுலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டம். அரசு துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது சலுகைகள் கிடைக்கும், ட்ரான்ஸ்ஃபராக ப்ரமோஷனாக எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மேலதிகாரி சக ஊழியர்களுடைய அரவணைப்பும் ஆதரவும் கண்டிப்பாக ஏற்படும். மற்றபடி இந்த மேஷ ராசிக்கு 8ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டம நாள் ஒரு நாள் தான் வர இருப்பதால் எச்சரிக்கையாக இருங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த மேஷ ராசிக்கு மேன்மையான ஒரு வாரம் இந்த வாரம். ரிஷப ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது, கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது. கால புருஷனுக்கு 2வது ராசி சுக்கிரன் ராசிநாதன் 2வது இடத்தில் இருக்கிறார். தன பிராப்தி உண்டு, லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய பல நீண்ட நாள் கோரிக்கைகள், எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லணும். கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு, குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு, அதுக்காக பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரு நிலை. இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு இந்த வாரம் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். சொத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு ஒரு உகந்த வாரம். ஒரு சிலர் சொத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, ஃப்ளாட் வாங்கிறது, மென வாங்கிறது, உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறும். உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்விக்காக நீங்கள் பாடுபடுவீங்க, செலவு பண்ணுவீங்க, ரொம்ப அவங்களுக்கு தேவையான கோர்ஸை வாங்கி கொடுத்து ரொம்ப நல்லா படிப்பாங்க பிள்ளைங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா தாய்வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 4வது இடம் என்பது சுகஸ்தானம். இந்த ரிஷப ராசி அன்பர்கள் இந்த வாரம் ரொம்பவும், ஏன்னா 4வது இடத்தை குரு பார்க்குறார், 6வது இடத்தையும் குரு பார்க்குறார், ஆரோக்கிய ஸ்தானம் அதை விட சிறப்பாக இருக்குது. அப்போது இந்த ரிஷப ராசிக்கு தேக ஆரோக்கியம் சுகம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைகிறது. 5வது இடத்து அதிபதி புதன் 12வது இடத்தில் இருக்கிறார். அப்போது 5 குடையவன் 12 இருந்தாலும் உங்களை பொறுத்தவரையும் பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். குலதெய்வ வழிபாடு, அதுக்காக செலவு பண்ணுவீங்க, கோயில் குளங்களுக்கு டொனேஷன் கொடுப்பீங்க. மற்றபடி நீங்கள் பூர்வீக சொத்து வாங்கி வச்சுருப்பீங்க, அதில் ஏதாவது சில பிரச்சனைகள் வரலாம். கொஞ்சம் குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு போயிட்டு வாருங்கள், தலைக்கு வருது, தலைப்பாயிட போகும். மற்றபடி எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெகுலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. 7வது இடத்து அதிபதி செவ்வாய் 2வது இடத்திலும் 3வது இடத்திலும் இருப்பதால் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாகவும் அனுசரணையாகவும் இருக்கக்கூடிய காலகட்டம். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும், வரா கடன்கள் வசூலாகும், இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் ஒரு சிலருக்கு. மற்றபடி உங்களுக்கு 10வது இடத்து அதிபதி 10இல் ஆட்சி பீடத்தில் இருப்பதால் இது நாள் வரைக்கும் நான் வேலைக்கும் வேலையும் கிடைக்கல, என்ன தொழிலும் நான் பண்ணலை, சும்மா தான் இருக்கேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு சில பேர் தவிச்சிட்ருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் 1, அவங்க ஜாதக அமைப்புப்படி வேலை கிடைக்கணும்னா வேலை கிடைக்கும் முயற்சி பண்ணிங்கன்னா, இல்லை தொழில் பண்ணணும்னா தொழில் துவங்கலாம். அப்படி ஒரு ஸ்டாண்டர்டைஸ், ஒரு நிலைத்தன்மையை ஏற்படுத்தி விடுவார் இந்த சனி பகவான். ரொம்ப அற்புதமான ஒரு வாரம். ஆன போதிலும் 10வது இடத்தில் சனி இருப்பதால் கொஞ்சம் அதிகமாக சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் சரி, அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, ரொம்ப சிறப்பான ஒரு வாரம்னு சொல்லலாம். ஆனால் மேலாமலிக்கையாக இருக்க முடியாது, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்க. சின்சியாரிட்டி, டெடிக்கேஷன் இருந்தால் தான்
சிறப்பாக உங்கள் பெயரை நீங்கள் தக்க வச்சிக்க முடியும். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னான். 11 இடத்து அதிபதி 12 இருக்கார். வரக்கூடிய லாபங்கள் கூட நீங்கள் அதுலேயே தொழிலையே இன்வெஸ்ட் பண்ணி நல்லா இன்னும் பூஸ்டிங் பண்ணி நல்ல வளர்ச்சியாக நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள். செலவினங்கள் ஏற்பட்டாலும் இந்த வாரம் சுப செலவுகள் ஏற்படும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கத்தால் அனுகூலமான ஒரு வாரம். தந்தையால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கிறது. செலவினங்கள் இருக்கு, தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் செலவினங்கள், தந்தை மூலம் கூட சில செலவினங்கள் ஏற்படும். இந்த ரிஷப ராசிக்கு 8, 9, 10 சந்திராசிரம நாட்கள் வர இருப்பதால் புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க. வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். மற்றபடி பொருளாதார மேன்மை, குடும்பத்தில் நிம்மதி, பிள்ளைகளால் சந்தோஷம், உங்களுக்கும் சுகமாக இருக்கக்கூடிய சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். ரிஷபராசி அன்பர்களுக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3 ராசி, புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. இந்த வார கிரகங்கள் மிதுன ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகின்றன. ராசிநாதன் 11 இடத்தில் இருக்கிறார். 11 இடம் என்பது அற்புதமான ஒரு இடம். எந்த ஒரு கிரகமும் 11 இடத்தில் இருந்தால் அளப்பரிய பலனை தரும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. ராசிநாதனே 11 இருக்கார் அப்படின்னு சொன்னால் இன்னும் சிறப்புங்க. நீங்கள் நினச்சதெல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சில ரொம்ப நீண்ட நாள் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நிலை. நினைக்காததையும் சாதிப்பீங்க. சமூகத்தில் பேறு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நிலை. ராசியில் சுக்கிர பகவான் இருப்பதால் லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரமாக இது அமையப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். இளைய சகோதர சகோதரிகளால் மிகுந்த ஆதரவு உண்டு. அவங்க வீட்டுக்கு நீங்கள் போவ, உங்கள் வீட்டுக்கு அவங்க வர, ஒற்றுக்கொற்று பரஸ்பர ஒரு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். மற்றபடி நீண்ட அதாவது தூர பயணத்துக்காக நீங்கள் எடுத்திருக்கும் முடிவுக்கு நல்ல பதில் வரக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி 4 இடத்துக்கும் அதிபதி 11 இருக்கிறார். 4 இடத்தை செவ்வாய் 5 நாள் அதிகமாக பார்க்குறார். அதிகபட்சமாக 2 நாள் நீச்சம் அடைகிறார் கடகத்தில். இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு ஒரு உற்சாகமான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். ராசி அன்பர்கள் இடம் வாங்குவது, மனை வாங்குவது, ஃப்ளாட்டு வாங்குவது, வீடு கட்டுவது, தோட்டம் வாங்குவது, உங்கள் அபிலாஷை என்னவோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவீர்கள் அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி 5 இடம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. குரு பார்வை மட்டுமில்லை, ராசிநாதனும் 5 இடத்தை பார்க்குறதால குலதெய்வத்தின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பிள்ளைகள், பிள்ளை செல்வம் இல்லாதவர்கள் முயற்சி, அதாவது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பிள்ளை செல்வம் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு செய்வீங்க. ஒரு சிலர் குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்து வழிபாடு பண்ணுவீங்க. மற்றபடி சந்தோஷமாக இருப்பீங்க. உயர்கல்வி படிக்கக்கூடிய உங்கள் பிள்ளைகள் ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு காலகட்டமே. 6 இடத்து அதிபதி செவ்வாய் ராசியில் இருக்கிறார். 6-11 உடையவர். ஆதலால் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதனைகள் செய்யக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இந்த வாரம் அமையப்போகிறது. 7 இடத்தை குரு பார்க்கிறார். 7 11 இருக்கிறார். அப்போது 7 இடம் என்பது கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாக அன்னோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் ஆதரவு, பண வரவு, பொருள் வரவு. ஒன்று அவங்க வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் அவங்களுக்கு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடச்சி அதில் ஒரு பண வரவு பொருள் வரவு வரலாம். அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம். நண்பர்களால் நல்லதே நடக்கும். திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு
திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். நட்பு வட்டாரம் விரிவடையும். நண்பர்களால் ஆதாயம் பிறக்கும். நீங்கள் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், ஏன் அக்கம் பக்கம் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது. மற்றபடி இந்த ராசிக்கு இது நாள் வரைக்கும் அஷ்டமத்து சனியாக இருந்தது, இப்பொழுது ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார். ஒன்பதாம் இடம் என்பது தந்தைக்கும் உங்களுக்கும் ஏதாவது சில இடர்பாடுகள் சில, ஏன்னா சூரியனையும் சனி பார்க்குறது அதே நேரத்தில், அதனால் உங்களுக்கு ஏதாவது சில பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கும். இல்லை பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நிலை இருக்கும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. உங்களை பொறுத்தவரையிலையும் வெளிநாடு போக விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம், நல்லதே நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. தொழில் பண்ணுறவங்க இன்னும் சிறப்பாக தொழில் அமைஞ்சு நல்ல வருமானத்தை பார்ப்பீங்க. இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம், இன்னொரு கடைகண்ணியை ஸ்டார்ட் பண்ணலாம், நல்ல வருமானம் பெருகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, மற்ற சலுகைகள் எல்லாம் கிடைக்கும். அற்புதமான ஒரு காலகட்டம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க நல்லா, உள்நாட்டில் இருக்கிறவங்களும் வெளிநாட்டுக்கு போவாங்க, சம்பாத்தியம் கிடைக்கும். வெளிநாட்டுக்கிறவங்க இன்னொரு நாட்டுக்கு போய் சம்பாத்தியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டம். மொத்தத்தில் தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் ஆதாயம் உண்டு. கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், கல்வி நிறுவனங்கள் நடத்தக்கூடிய அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது. இந்த வாரம் 11, 12, 13 சந்திராஷ்டம நாட்களாக வர இருப்பதால் எச்சரிக்கையாக இருங்கள். பெருமாளை சேவியுங்கள், சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். கடகராசி கால புருஷனுக்கு 4வது ராசி. இந்த வார கிரகங்கள் கடகராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது. கடகராசிக்கு 2வது இடம் குரு பார்வை இருக்கிறது. சிறப்பான ஒரு வாரம், நல்ல பொருளாதார மேன்மை இருக்கும். நல்ல பண வரவு, கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க. உங்கள் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். மற்றபடி உங்களுக்கு 3வது இடத்து அதிபதி சிறப்பாக 10வது இடத்தில் குருவோடு இணைஞ்சி இருக்கிறதால இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு, எடுக்கின்ற முயற்சிகள் சக்சஸ் ஆகும். சமூகத்தில் பேறு புகழ் அந்தஸ்து உயரும். தாய் தாய் வழி சொந்தங்களால் நன்மை, வண்டி வாகனங்களால் ஆதாயம். ஒரு சிலர் சொத்து வத்துக்கள் வாங்குவீங்க, அதற்கான பேச்சுவார்த்தை நடத்தி அக்ரிமெண்ட் போடுவீங்க, அல்லது வீடு கட்டுவீங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு சூழலோ அல்லது ஃப்ளாட் வாங்கக்கூடிய ஒரு அமை, உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேற்றுவீர்கள். படிக்கும் மாணவ செல்வங்கள் மிக சிறப்பாக படிக்கக்கூடிய ஒரு வாரம். தாய் தாய் வழி சொந்தங்களால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உங்கள் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது. இந்த ராசி அன்பர்கள் சுகமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். 5வது இடத்து அதிபதி உங்களுக்கு 12வது இடத்திலும் ராசியில் 2 நாள் நீச்சமடைஞ்சும் இருக்கிறதால குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க, குலதெய்வத்தின் அனுகிரகத்தை பெறுங்கள். மற்றபடி பிள்ளைகளுக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரலாம், அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம், மருத்துவ செலவினங்கள் ஏற்படலாம். விழிப்புணர்ச்சியோடு இருங்க. மற்றபடி எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த குரு பகவானும் ராகு பகவானும் ஏற்படுத்தி தருவார்கள். மற்றபடி உங்களுக்கு 7வது இடத்து அதிபதி 8வது இடத்தில் இருக்கிற வாழ்க்கை துணை, அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஒன்றா வரலாம், ஆனால் அவங்களால உங்களுக்கு அனுகூலமான ஒரு காலகட்டமே அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு வாரமாக அமையப்போகிறது. தொழில்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள்
கடனை உடனே வாங்கி, அதாவது தனியார் துறையிலையோ அரசு துறையிலையோ வங்கிகளின் மூலமாகவோ கடன் உடனே வாங்கி தொழிலை இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, தொழிலை நல்ல விரிவாக்கம் பண்ணுவீங்க, ரொம்ப சிறப்பாக தொழில் துவங்கும், நல்ல அதாவது நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அரசு துறையில், அதாவது காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற உயர் அதிகாரிகள் மட்டுமல்ல கடைநிலை ஊழியர்களும், மற்ற பிற அரசு ஊழியர்களும், தனியார் துறையில் பணியாற்றக்கூடியவர்களும் மிக சிறப்பாக பணிபுரிவார்கள். மேன்மையை தரக்கூடிய ஒரு வாரம், சலுகைகள் அத்தனை பேருக்கும் கிடைக்கும். டிரான்ஸ்ஃபர் ஓணுமா டிரான்ஸ்ஃபர், ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட், இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இது அமைகிறது. பத்தாம் இடம் மிக சிறப்பாக இருக்கிறது. ரெண்டாம் இடத்து அதிபதி 10 உச்சம், அதுலேயும் 9 குடையவன் உச்சமடைஞ்சிருக்கிறார், 9 குடையவனோடு இணைஞ்சிருக்கிறார். தந்தையால் அனுகூலம், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம், ஒரு சிறப்பை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. அதுலேயும் கம்ப்யூட்டர் துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், எஜுகேஷன் துறை, கல்வித்துறை, கல்வி நிறுவனங்கள், கல்வியாளர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையப்போகிறது. 12 இடத்தில் சுக்கிரன் இருப்பதால் பெண்களால் செலவினங்கள் ஏற்படும். செவ்வாய் இருக்கிறதாலையும் ஒரு சிலர் சொத்து பத்துக்களை இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, அப்படி ஒரு நிலை ஏற்படும். மற்றபடி கடக ராசிக்கு 13-14 சந்திராசிரம தினம் வர இருப்பதால் எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் அஷ்டமத்து சனி இருக்குன்னு நினைக்கிறீங்க, மற்ற கிரகங்கள் உங்களுக்கு பேராதரவாக இருக்கின்றன. சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள், வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். சிம்ம ராசி கால புருஷனுக்கு 5வது ராசி. இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது. சூரியன் ஆட்சி பெறும் வீடு, இப்பொழுது சூரிய பகவான் 9 இடத்தில் உச்ச நிலையில் குருவோடு இணைந்திருக்கிறார். ராசியை குரு பார்க்குறார், ராசிநாதன் உச்ச நிலையில் 9 இடத்தில் இருக்கிறார். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு பொன்னான ஒரு வாரம், யோகமான பாக்கியமான நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. சமூகத்தில் சில பேர் சம்பளம் வாங்காமல் வேலை பார்ப்பீங்க, பொறுப்பில் இருப்பீங்க, சில முக்கியமான பதவிகளில் சம்பளம் வாங்காமல் கௌரவ பதவி, அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இது அமையப்போகிறது. மற்றபடி உங்களுக்கு நல்ல பணவரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், பொருளாதார மேன்மை, கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். தைரியஸ்தானம் சிறப்பாக இருக்குது. ஏற்கனவே நீங்கள் அலாதி தைரியம், இன்னும் வந்து ரொம்ப மிக சிறப்பாக நீங்கள் பவனி வரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைகிறது. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. இளைய சகோதரர்களால் ஆதரவு கண்டிப்பாக உண்டு. எடுக்கின்ற முயற்சிகள் இமாலய வெற்றி பெறும். பிபிஓ சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்திலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், நடன இயக்குநர்கள், நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை பேருக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பெறக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு வாரம். வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்களுக்கு நல்ல தகவல், இளைய சகோதரத்தால் ஆதரவு கண்டிப்பாக உண்டு. மற்றபடி உங்களுக்கு குலதெய்வத்தின் அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம். பிள்ளைகளுடைய உயர்கல்வி சிறப்பாக இருக்கும். பழைய பூர்வீக சொத்து பிரிச்சிக்காதவங்க இந்த காலகட்டத்தில் பிரிச்சுக்கிட்டிங்கன்னா சந்தோஷமாக உங்கள் பங்கு கிடைக்கும். குழந்தை பாக்கியம், நீண்ட நாளாக இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர், பிள்ளைகளுடைய உயர்கல்வி, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. 7 இடத்துல சனி பகவான், அவர் மூல திரிகோணம் ஆட்சி வீட்டில் இருக்கிறதால உங்கள் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். ஆனால் உங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவி சொல்கிறது கேளுங்க, அவங்க சொல்கிறது சரியாகவே இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்களுக்கு நல்ல உற்சாகமான
ஒரு காலகட்டம் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். தந்தையால் அனுகூலம், தாய்மாமனால் ஆதாயம், அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம், பிள்ளைகளால் கூட அனுகூலம் கிடைக்க போகிறது. ஒன்று, அவங்க படித்து முடிச்சுட்டு இருந்திருந்தாங்கன்னா வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும், இல்லை வேலை கிடைச்சி அவங்க சம்பாத்தியம் பண்ணக்கூடிய கண்டிப்பாக ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. ஏன்னா உங்களுக்கு அஞ்சு குடையவன் 9லிருந்து 1, 5, 9 சிறப்பாக இருக்குங்க. இது இந்த ராசி அன்பர்களுக்கு, சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு பொன்னான ஒரு வாரம், பொக்கிஷமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. மற்றபடி சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் கலைத்துறை, சினிமா, அதாவது சினிமா தொலைக்காட்சி துறை, வங்கித்துறை, இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு, இப்படி அரசு கருவூலங்கள் போன்ற துறைகளில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாரம். மற்றபடி துணிக்கடை, நகைக்கடை போன்ற கடை உரிமையாளர்கள், அதில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், இவங்களுக்கும் சிறப்பான ஒரு அமைப்பை தரக்கூடிய ஒரு நிலை. அதுலேயும் குறிப்பாக கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு, வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும், வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ரெகக்னேஷன் கிடைச்சி அதில் பாராட்டும் பரிசும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி உங்களுக்கு அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, மூத்த சகோதரர்களால் கூட ஆதாயம் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பல நிலைகளில் உங்களுக்கு முன்னேற்றம், சந்தோஷம், உயர்வு, அருமையான ஒரு வாரம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள், வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். கன்னிராசி கால புருஷனுக்கு 6வது ராசி புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு. இந்த கன்னிராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது. கன்னிராசியினுடைய அதிபதி உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருந்த போதிலும் குருவோடு இணைந்திருக்கிறார், குறைவொன்றும் இல்லை. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. குரு 8ஆம் இடத்தில் இருந்த போதிலும் அங்கிருந்து உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள், வாக்குவாதம் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கும், கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் இருந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம், குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், நல்ல பண வரவு, பொருள் வரவு, கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவீர்கள், சுப நிகழ்ச்சிகளே நடத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. மற்றபடி உங்களுக்கு 3ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்தில் இருக்கிறார், 11ஆம் இடத்திலும் இருக்கிறார். எடுக்கின்ற முயற்சிகள் உங்களுக்கு சக்சஸ் ஆகவும் அதனால் அனுகூலங்களாகவும் முடியும். 4ஆம் இடத்தை குருவும் பார்க்கிறார், செவ்வாயும் அதிகபட்சமாக 5 நாள் பார்க்கிறார். அப்போது இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு உற்சாகமான ஒரு வாரம். பிளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், செங்கல், மணல், ஜெல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம். கல்வி நிறுவனங்கள், கல்வியாளர்கள், கல்வி வயலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கும் ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம் என்று சொல்லலாம். தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். உங்கள் சுகஸ்தானத்தை குரு பார்ப்பதால் சுகமாக இருக்கக்கூடிய அந்த கன்னிராசி அன்பர்களுக்கு சுகவாசியாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். பாருங்கள், 6ஆம் இடத்துல சனி பகவான் இன்னும் அமக்கலுங்க, விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறார். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் கலந்துக்க போகிறீங்களா, நீங்கள் தான் சக்ஸஸ் அடைவீங்க. இல்லை போட்டி பந்தயங்கள் அதாவது வந்தால் அது உங்களுக்கு தான் சக்ஸஸ். உதாரணத்துக்கு பிள்ளைகள் இருப்பாங்க, மாணவர்கள், அவங்க வந்து TNPSC, குரூப் 2, குரூப் 1, இல்லைன்னா பேங்க் எக்ஸாமு, UPSC, அது இது போல் அரசு போன்ற அரசு நிறுவனங்கள், அதாவது நிறுவனங்களுக்காக பரீட்சை எழுதக்கூடிய அன்பர்களுக்கு பரீட்சையில் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக ஏற்படும். போட்டி பந்தயங்களில் ஜெயிப்பீங்க. 6ஆம் இடம் ஸ்டனிங்க, எதிரிகளை துவம்சம் பண்ணிடலாம். நீங்கள்
கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கி சுப செலவுக்கு வச்சிங்க. மற்றபடி தொட்டதெல்லாம் வெற்றி 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 தான். இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு யோகமான ஒரு வாரம். ஏழாம் இடத்து அதிபதி எட்டாம் இடத்தில் இருப்பதால், ஏழாம் இடத்துக்கு இரண்டாம் இடமாக எட்டு வருவதால், வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். ஒன்று, அவங்க வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் அவங்களுக்கு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடச்சி அதில் ஒரு வருமானம் சன்மானம் இப்படி ஒரு சந்தோஷம். அல்லது அவங்க பிறந்த வீட்டிலிருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல், அதனால் ஒரு சந்தோஷம். இப்படி வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் ஆதரவு மட்டுமல்ல வருமானம் ஆதாயமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கிறது. உங்களுக்கு பாருங்கள், ஒன்பதாம் இடத்து அதிபதி ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடையவன் சுக்கிரன் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறார். பத்தாம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நிலை. காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை மற்றும் பிற அரசு ஊழியர்களுக்கும் ஒரு உற்சாகமான சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபரோ ஒரு ப்ரொமோஷனோ நீங்கள்லாம் எதிர்பார்க்குறேன், பிற இன்க்ரிமெண்ட்டோ என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா பத்தாம் இடத்துல செவ்வாய் அஞ்சு நாள் அதிகபட்சமாக இருக்குது. மற்றபடி பனிரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் செலவினங்கள் ஏற்பட்ட போதிலும் சுப செலவுகள், ஏன்னா குரு தான் பார்க்குறார், சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு வாரம். அற்புதமான ஒரு வாரம். இந்த ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாளை சேவியுங்கள், சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள், வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். துளாராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது. துளாராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி, சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிர பகவான் மிதுனத்தில் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார். நல்லவன் நல்ல இடத்துல இருக்கிறது மிக மிக சிறப்பு. அது மட்டும் இல்லைங்க, குருவை அதாவது குரு பகவான் ராசியை பார்க்குறார். ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு இருக்கிறார். இது அமக்கலமான ஒரு வாரம். இந்த துளாராசி அன்பர்களுக்கு நினச்சதை சாதிக்க போகிறீங்க. நீண்ட நாளாக திருமணம் கைகூடி வராமல் இருந்திருக்கும். இப்போது ஆண்களாகட்டும் சரி பெண்களாகட்டும் திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு கைகூடி வரும், குரு பலன் நிறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். இதனால் வரைக்கும் கேது இருந்து சனி பார்த்துருந்தார், குரு பார்க்கல, குடும்பத்தில் நல்ல சண்டை பிரச்சனை, வீண் வாக்குவாதம், நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிங்க. ஆனால் இப்போது குரு பார்வை கோடி நன்மை, குடும்பத்தில் நிம்மதி, பிரிந்த கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா ஏழில் வர ராகு இருந்தார், ரொம்ப நல்லாவே பிரிச்சிருந்தார். அப்போது கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு இருந்திருக்கும். இப்போ அதெல்லாம் விலகி ஒத்துருக்கொத்துரு மனம் விட்டு பேசி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பொருளாதாரத்தில் ஒரு சுபீட்சம் கண்டிப்பாக ஏற்படும். ஏன் என்று சொன்னால் பதினோராம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். பதினோராம் இடம் என்பது அளப்பெரிய ஒரு பெரிய இடம், பொக்கிஷமான இடமே பதினொன்று தான். அப்போ அந்த பதினோராம் இடத்தை குரு பார்த்தால் நினைச்சதை சாதிக்க போகிறீங்க, நல்ல சம்பாத்தியத்தை பெற போகிறீங்க, பொருளாதாரத்தில் ஒரு நல்ல சுபீட்சத்தை அடையப் போகிறீர்கள், உங்கள் பேங்க் பேலன்ஸ் உயரப்போகிறது. ஏன், முதல் திருமணம் மட்டும் இல்லை, இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக அமைகிறது. பாருங்கள், பத்தாம் இடம் சிறப்பாக இருந்தால் தான் பன்னிரெண்டாம் இடம், பதினோராம் இடம் குரு பார்வையில் இருக்குது. அப்போ சிறப்பாக இருக்குது, நல்ல சம்பாத்தியம் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ தொழில்துறை சிறந்து விளங்க வேண்டும். தொழில்துறை ரொம்ப அமக்கலமாக இருக்கும், நல்ல சம்பாத்தியத்தை பெறப்போகிறீர்கள், வாடிக்கையாளர்களை கவர்ந்து கடனை உடனே வாங்கி தொழிலில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவீங்க, விரிவாக்கம் பண்ணுவீங்க, தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். இது மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் இன்னொரு பிரான்ச்சி கூட ஓப்பன் பண்ணலாம். ஒரு கடை கண்ணி வச்சுருக்கீங்க, இன்னொரு கடை கண்ணியும் ஓப்பன் பண்ணலாம், நல்ல ஒரு சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரும். ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, இன்னொரு கம்பெனி கூட ஓப்பன் பண்ணலாம். இப்படி உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு
குரு பகவான் 11 இடத்தை பார்த்து உங்களுக்கு நினச்சதை சாதிக்க போகிறீங்க, பொருளாதாரத்தில் ஒரு சுபீட்சமான நிலையை அடைய போகிறீங்க. அப்போது ஏன் இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணக்கூடாது? கண்டிப்பாக செய்யலாம். இது மாதிரி அன்பர்கள் நல்ல சம்பாத்தியம், சம்பாத்தியமே ஒரு பெரிய விசேஷம் இந்த துளாராசி அன்பர்களுக்கு பொக்கிஷமாக கிடைக்கும். நினச்சதை சாதிக்க போகிறீங்க. 3 இடத்தை வேற குரு பார்க்குறார். முயற்சி ஸ்தானத்தை குரு பார்த்தா வெற்றி தானங்க. இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு. 7 இடத்துல ராகு இருக்கார். 3 இடத்தை குரு பார்க்குறார். அப்போ வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக போகலாம். வெளிநாட்டில் போய் வேலை கிடைக்கணுமா, இல்லை உத்தியோகம் பார்க்கணுமா, அதாவது சொந்த தொழில் பண்ணணுமா, இல்லை கல்வி உயர்கல்விக்காக போக போகிறீங்களா, கண்டிப்பாக உங்கள் அபிலாஷை நிறைவேறும். அற்புதமாக நடக்கக்கூடிய, வெற்றி பெறக்கூடிய, சாதனை செய்யக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. இது நாள் வரைக்கும் அர்த்தாசிரம சனி பிரச்சனைகளை சந்திச்சிங்க. தாய்க்கு தேக ஆரோக்கியம், உங்களுக்கும் தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டது. இப்போ 5 சனி பகவான் சென்றதால் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். மற்றபடி பூர்வீகத்தில் ஏதாவது சில பிரச்சனைகள் வரலாம், மற்றபடி குறைவொன்றும் இல்லை. அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு, அதாவது சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு சிறப்பை தரக்கூடிய ஒரு வாரம். அரசு கருவூலம், இன்சூரன்ஸு, வங்கிகள் மற்றும் ஃபைனான்ஸு, செல்ஃப் ஃபைனான்ஸ் போன்று நடத்தக்கூடியவர்கள், தங்க நகை வியாபாரிகள், நகை துணி கடை வியாபாரிகள், இதில் பணியாற்றக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சிறப்பை தரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையப்போகிறது. இந்த துளாராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், நல்ல பண வரவு, பொருள் வரவு, நினைச்சதை சாதிக்க போகிறீங்க. திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம், 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது. கடகண்ணி இன்னொன்று கூட புதுசாக ஆரம்பிக்கலாம். ஸோ இப்படி அருமையான ஒரு வாரம். மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள். விருச்சிக ராசி கால புருஷனுக்கு 8வது ராசி. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது செவ்வாய் பகவான் 8 இடத்தில் 5 நாளும், 9 இடத்தில் 2 நாள் கடகத்தில் நீச்சத்தில் இருக்கிறார். ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறாரா அப்படின்னா இல்லை. அதனால் சில இடர்பாடுகள், இன்னல்கள், இடைஞ்சல்கள் உங்களை அறியாமல் வரும். நீங்கள் அனுசரித்து போகணும். ஆனாலும் கூட 2 இடத்தை குரு பார்ப்பதால் குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை நடத்துவீங்க, இல்லை சுப நிகழ்ச்சிகளே நடத்துவீங்க. ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும். 4 இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். அர்த்தாஷ்டம், அது வயசானவங்களுக்கு ஓரளவுக்கு. பிள்ளைகள் கடுமையாக உழைக்க வேண்டும், படிக்க வேண்டும், படித்தா தான் மார்க்கு பெற முடியும். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும், மருத்துவ செலவுகள் உண்டாகும். மற்றபடி உங்களுக்கு 5 இடத்தில் 2க்கும் 5 உடைய குரு பகவான் 6 இடத்தில் இருந்தாலும் அங்கிருந்து 2 இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தை நிம்மதியாக பார்த்துப்பார், நல்ல பண வரவு ஏற்படுத்தி தருவார். கடன் காட்சிகள் இருந்தால் குறையும். கடன் குறைஞ்சிச்சின்னா புதுசாக கடன் வாங்கிங்க, சுப செலவுக்கு உதவும். எதிரிகள் ஓடி ஒழிவார்கள். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமான ஒரு நிலை, தீர்ப்பு வரக்கூடிய அமைப்பு. 6 இடம் ராகு, அஷ்டலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லலாம். 7 இடத்து அதிபதி 8 இடத்திற்கு சென்றாலும் கூட வாழ்க்கை துணையால் உங்களுக்கு ஆதரவு, அனுசரணை, இப்படி பொருளாதார மேன்மை. ஏன் சொன்னால் 7 இடத்துக்கு 2 இடம், 8 இடமாக வருவதால் அவங்களால் அவங்க பண வரவு, பொருள் வரவு, எப்படி அவங்க வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடச்சி அதில் ஒரு பொருளாதார மேன்மை, பண வரவு. இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது நண்பனால் கூட ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இது அமைகிறது.
பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார். இந்த விருச்சிக ராசிக்கு இந்த தொழில்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறீங்க, பிஸியாக இருக்க போகிறீங்க. வேலை வேலைக்கு உண்ண முடியாது, உறங்க முடியாது, அப்படி ஒரு நிலை ஏற்படும். ரொம்ப பிஸியாக இருக்கிறதால நல்ல சம்பாத்தியம் பண்ணுவீங்க, நல்ல பண வரவு இருக்க போகிறது. ஒரு சிலர் வந்து இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இது போன்ற காலங்களில் இன்னொரு கடகண்ணி ஓப்பன் பண்ணுறது, பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது, தொழிலை விரிவாக்கம் செய்வது, இப்படி ஏதாவது பண்ணிங்கன்னு சொன்னால் இன்னும் நல்ல ஒரு கூடுதலாக சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை பெறுவீர்கள். அரசு உத்தியோகம் தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால், இப்போது வேலைக்காக முயற்சி பண்ணுற அன்பர்களுக்கு, விருச்சிக ராசி அன்பர்கள் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. வேலைவாய்ப்பு எந்த துறையில் கிடைக்கணுமோ அந்த துறையில் கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு மேன்மையான ஒரு வாரம், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, தேவையான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறது, இப்படி உங்கள் அபிலாஷம் என்னவோ அது கண்டிப்பாக கிடைக்கும். ப்ரமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு அது கிடைக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. கிடைக்கணும்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்காக எல்லாருக்கும் கிடைச்சிருமேண்ணா ப்ரமோஷன். பத்தாம் இடத்த குரு பார்க்குறாரு. தொழிலில் ரொம்ப சந்தோஷமாக திருப்திகரமாக வேலை பார்ப்பீங்க. இது வரைக்கும் இடர்பாடுகள் இருந்திருக்கும், மற்றவங்களால் இடைஞ்சல், மேலதிகாரி, சக ஊழியர்கள், இவங்களுடைய டார்ச்சர்கள் இருந்திருக்கும், இப்போ அதெல்லாம் கிடையாது. சொந்தம் ஒன்று அவங்க மாறி போயிருப்பாங்க, நீங்கள் மாறி போய் வேறு இடத்துக்கு உட்காந்துருப்பீங்க. இப்படி ஒரு சந்தோஷத்தை பெறப்போகிறீர்கள். தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கினாலே சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும். சம்பாத்தியம் சிறப்பாக இருந்தால் குடும்பம் சிறப்பாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு. பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார், கேது இருந்து குரு பார்க்கிறார். செலவினங்கள் ஏற்படும், ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய அமைப்பு. ஒரு சிலர் ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஆன்மீகத்தில் செலவு பண்ணுவீங்க. கோயில் குளங்களுக்கு தீர்த்த யாத்திரை என்ற பெயரில் போயிட்டு வரக்கூடிய, அங்கு நன்கொடைகள் வழங்குதல், அன்னதானங்கள் செய்தல், இப்படி ஆத்ம திருப்தியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்தான் இந்த விருச்சிக ராசிக்கு இந்த வாரம். மிக மிக சிறப்பான ஒரு வாரம். தொழில்துறை உத்தியோகத்துறையில் சாதிக்க போகிறீங்க, சம்பாத்தியத்தை பெறப்போகிறீர்கள். நீங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள், கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக வெற்றி பெறுவீர்கள். தனுசு ராசி கால புருஷனுக்கு 9வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இது நாள் வரைக்கும் மீனத்தில் இருந்தார், இப்போ மேஷத்தில் இருக்கிறார். இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு நல்லதை செய்யுமா, எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற 12 ராசிகளில் ஒரு மேன்மையான ஒரு அமைப்பை பெறப்போகிற ராசி இந்த தனுசு ராசி. ஏன் சொன்னால், அதாவது நிறைய இடர்பாடுகள், இன்னல்களை சந்தித்தீர்கள், ஆனால் இப்போ அதெல்லாம் ட்ராக் மாறி ரொம்ப சந்தோஷமாக நமக்கெல்லாம் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நன்மைகள் நடக்கப் போகிறது. சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து யாரெல்லாம் உங்களை பார்த்து ஓடி ஒளிஞ்சாங்களோ அவங்களாம் தேடி வந்து உங்களை பாராட்டுவார்கள். உறவினர்கள், நண்பர்கள், தெரிந்தவர்கள், அக்கம் பக்கம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு நிறைய இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது, பிரிவினைகள் இருந்தது. இந்த காலகட்டம், இந்த வாரம் மிக சிறப்பு. கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்னோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும், அதாவது உதாசீனப்படுத்திய காலம்லாம் போக, இப்போ வந்து உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும். பொருளாதாரத்தில் ஒரு பெரிய சுபீட்சத்தை பார்க்கப் போகிறீர்கள். தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. இனி வெற்றி ஒன்று தான் உங்களுடைய இலக்காக இருக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி இந்த 4வது இடத்துல இருந்து வந்த குருவை விட இப்போ 5ல குரு இருந்தால் கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு பாருங்க. ஏன்னா 1, 5, 9 சிறப்பு ஆகிடுதுங்க. அப்போ இந்த 1, 5, 9 சிறப்பு ஆகிட்டாலே அந்த ராசிக்கு யோகம்னு சொல்லலாம். அப்போ தனுசு ராசிக்கு 5ல பாருங்கள், குரு, சூரியன், புதன், ராகு. ராகு இதனால் வரைக்கும் பிரச்சனையும் கொடுத்தாரு, நல்லதும் செஞ்சார். ஏன்னா ராகு வந்து செவ்வாயனுடைய வேலையை செஞ்சு நல்லது செய்வார், சில கெடுதல்களும் பண்ணுவார், பூர்வீகத்தில் பிரச்சனையும் கொடுப்பார், பிள்ளைகளுக்கு இடர்பாடுகளை கொடுத்தார். ஆனால் இப்போ அப்படி இல்லை, குருவோடு சேர்ந்ததால் இந்த ராகு இனிமேல் நல்லதே. மேஷராகு, மேடான ராகு,
50% நன்மை 50% தீமையை கொடுத்தார். இப்போ 100% வெற்றி வாய்ப்பை தரப்போகிறார் இந்த ராக பகவான். 9 குடைய சூரியன் உச்சமடைஞ்சு குருவோடு இணைஞ்சிருக்கிறார். உங்கள் தந்தைக்கும் உங்களுக்கும் இதனால் வரைக்கும் பிரச்சனைகள் இருந்து வந்தது. இப்போது தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் எதுவும் இல்லை. அவங்களால் ஒரு நல்லது நடக்கப் போகிறது. அரசியல்வாதிகளுக்கு ஒரு மேன்மையான ஒரு வாரம். அரசாங்கத்தில் உயர் பணியில் இருக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற பணியில் இருக்கும் அன்பர்களுக்கும் ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது. அரசாங்கத்தால் அனுகூலம், வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். 7வது அதிபதி 5 குருவோடு இருக்கிறார் இந்த புத பகவான். அப்போது சிறப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். 7வது சுக்கரனே இருக்கிறார். ஒரு சிலர் காதல் வயப்படக்கூடிய ஒரு அமைப்பு இளஞ்சிட்டுக்களாக இருந்தால் ஏற்படும். மற்றபடி 9வது குரு பார்ப்பதால் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலன்னு போனீங்கன்னு சொன்னால் வேலைக்காகவோ உயர்கல்விக்காகவோ இப்படி சொந்த தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு இருந்தாலும் செல்கிறீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். தனுசு ராசிக்கு இனி மேன்மையான ஒரு காலகட்டமே. இந்த 3 சனி பகவான் இருக்கிற வரைக்கும் இந்த 3 சிறப்பை தரும். கும்பத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த குரு பகவான் 1 அங்கே இருக்கிறார். இந்த 1 எஸ்பெஷலி இன்னும் சிறப்பாக இருக்க போகிறது இந்த தனுசு ராசிக்கு. ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். கோச்சாரம் 30% என்றாலும் கூட இந்த சனி பகவான் நல்ல இடத்துல போயிட்டார்னு சொன்னால் நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். வெளிநாடு போய் ஒரு சிலர் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் போயிட்டு வருவீங்க. அது அதனால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் சந்தோஷங்கள் பெறக்கூடிய ஒரு சில தீர்த்த யாத்திரை போகலாம். கோயில் குளங்களுக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்கலாம். இதெல்லாம் திருப்தியை தரக்கூடும். பாக்கிய நிறைவை பெறப்போகிறீர்கள். இனி தொட்டதெல்லாம் உங்களுக்கு வெற்றிமயம் சக்சஸ் பணமயம். அதாவது 11வது கேது இருந்து சனி பார்த்தார். இப்போ 11வது குருவே பார்க்குறார். அப்போது 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கும் அதற்கான பேச்சுவார்த்தை நடத்தப் போகிறது. நல்லது நடக்கப் போகிறது. தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. அருமையான ஒரு வாரங்க இந்த தனுசு ராசிக்கு. இந்த வாரம் மேன்மையை தரக்கூடிய சிறப்பான ஒரு வாரம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும். மகர ராசி கால புருஷனுக்கு 10வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இந்த வார கிரகங்கள் இந்த மகர ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ராசிநாதன் 2வது இருக்கிறார். 7.5 சனி நடந்துகிட்ருக்கிறதால உங்களுக்கு இந்த ராசிகளுக்கு அதாவது மகர கும்ப ராசிகளுக்கு அந்த அளவுக்கு தீய பலன்களை தரமாட்டார் சனி பகவான். இருந்த போதிலும் நீங்கள் வந்து சனி பகவானை பிரீத்தி செய்யுங்க. சனி பகவானை சனிக்கிழமை தோறும் வழிபாடு செய்யுங்கள். நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வாருங்கள். மற்றபடி பொருளாதார வரவு இருக்கும். கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் அனுசரித்து போகணும். வீட்லேயும் சரி பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. மற்றபடி 4வது மிக மிக சிறப்பாக இருக்கிறது. வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல வாகன சவாரி கிடைக்கும். சம்பாத்தியத்தை பெறுவீர்கள். சந்தோஷமாக இருப்பீங்க. சூரியன் புதன் சேர்க்கை குருவோடு இணைஞ்சு 4வது இருக்கிறதால கல்வி நிறுவனங்கள் கல்வி கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் இந்த வாரம். பொன்னான ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம். சிறப்பை தரக்கூடிய ஒரு காலகட்டம். மேன்மையை தரக்கூடிய ஒரு காலகட்டம். தாயாருடைய தேக ஆரோக்கியம் 4வது அதிபதி 6வது 7வது சென்றாலும் கூட 4வது குரு இருப்பதால் தாய் தாய்வழி சொந்தங்களால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. கட்டிடக் கலைஞர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் செங்கல் மணல் ஜல்லி ஆழ்வர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்கள் இவங்க எல்லோருக்குமே ஒரு சிறப்பை தரக்கூடிய ஒரு வாரம். வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்.
நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய, சந்தோஷத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், அஞ்சாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்துக்கு சென்று விட்டார். உங்கள் பிள்ளைகளால் நல்ல ஒரு அவங்களுக்கு வேலை படித்து முடித்து இருந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு ட்ரை பண்ணால் வேலை வாய்ப்பு கிடைச்சி அவங்களும் சம்பாத்தியத்தை பெறுவார்கள். அவங்களால் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா அஞ்சாம் இடத்துக்கு இரண்டாம் இடம் ஆறாம் இடமாக வருவதால் அவங்க சம்பாதிப்பாங்க. இருந்தாலும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி, கருத்து வேறுபாடு வரும். குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. மற்றபடி கணவன் மனைவி ஒற்றுமை இருந்தாலும் கொஞ்சம் வீண் வாக்குவாதங்கள் வரும். விட்டு கொடுத்து போகிறது தான் வாழ்க்கையில் மேன்மையான ஒரு நிலை. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைகூடி வரும். நீங்கள் எதிர்பார்த்ததும் நடக்கும், எதிர்பார்க்காததெல்லாம் கூட நடக்கும். அதுதான் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறது. மற்றபடி பத்தாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு இந்த வாரம் சிறப்பை தரக்கூடிய ஒரு வாரம், சலுகைகள் பெறக்கூடிய ஒரு வாரம். இப்போ வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க முயற்சி பண்ணிங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும், இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் எது கிடைக்கும், நல்ல இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போவீங்க, சக ஊழியர்களால் பாராட்டப்படுவீர்கள், மேல் அதிகாரிகளால் கௌரவிக்கப்படுவீர்கள். இப்படி சொந்த தொழில் பண்ணுறவங்க இன்னும் சிறப்பாக தொழிலை நடத்தி நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள். ஒரு சிலர் இன்னும் ஒரு சிலர் கூடுதலாக ஒரு பிரான்ச்சை திறந்து ரன் பண்ணலாம், இல்லை கடைக்கண்ணி புதுசாக இன்னொன்று கூட ஆரம்பித்து நல்ல சம்பாத்தியத்தை பெறலாம். இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஏழரை சனி நடந்த போதிலும் கூட இந்த ஓராண்டு காலம் நாலாம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்ப்பதால் இந்த ஓராண்டு தொழில்துறை சிறந்து விளங்கும். அதனால் தொழில் துவங்கலாம், கூடுதலாக பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணலாம். சிறப்பாக இருக்கும். தொழில் பண்ணுறவங்க, உத்தியோகம் பண்ணுறவங்க எல்லோருக்குமே ஒரு சிறப்பை தரக்கூடிய ஒரு வாரம். மற்றபடி பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவுகளே ஏற்படும். வீடு வாங்க, மன வாங்க, பிள்ளைகளுக்கு கல்வி செலவு, உயர்கல்வி படிக்க வைப்பீங்க, அதுக்கு செலவு, இப்படி எல்லாமே உங்களுக்கு சுப செலவாகத்தான் அமையப்போகிறது. மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். சனீஸ்வரனுக்கு சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். குறை ஒன்றும் இல்லை, நிறைவான ஒரு வாரமாக அமையப்போகிறது. கும்பராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி. இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது பாருங்கள். ராசியில் சனி பகவான் இருக்கிறார். அவருடைய ஆட்சி வீடு மூலத்திரிகோண வீடு. அப்போது கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு கண்டிப்பாக உண்டு. ஏழரை சனி போயிட்டு இருந்தாலும் நீங்கள் சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயோடு போகும். இது நாள் வரைக்கும் ரெண்டாம் இடத்தில் இருந்து வந்த குரு மூணாம் இடத்துக்கு சென்று விட்டார் அப்படின்னு பயப்படுவீங்க, அதுதான் இல்லை. மூணாம் இடத்துக்கு போயிட்டாலும் அங்கேருந்து பதினோராம் இடத்தை பார்க்கிறார். அப்போது பதினோராம் இடத்தை குரு பார்த்து தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார் என்று சொன்னால் அப்போ பதினோராம் இடம் ரொம்ப சிறப்பாகிடுவேன், ரொம்ப சிறப்பாகிடுது. தொழில், உத்தியோகம் இதெல்லாம் அமக்கலமாக போகும். நீங்கள் நினைக்கிறத தாண்டி சூப்பராக செல்லும். இன்னொரு பிரான்ச்சியோ இல்லை இன்னொரு கிளையோ திறக்கணுன்னா திறக்கலாம், ஷாப்பை திறக்கலாம், நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீங்க. காற்றுள்ள போதே தூட்டி கொள்கிற மாதிரி இந்த ஓராண்டு மேஷத்தில் இருந்து அவர் பத்தாம் இடத்தை பார்ப்பதால் பதினோராம் இடத்தை பார்ப்பதால் தொட்டதெல்லாம் துலங்க போகிறது. நல்ல லாபம், நல்ல அற்புதமான ஒரு லாபம் நிச்சயமாக கிடைக்கும். மூணாம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் குரு இருக்கிறதால நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் நல்ல சக்ஸஸ் ஆகும். இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இது நாள் வரைக்கும் கருத்து வேறுபாடு வந்தது, இனி அது கிடையாது. ஏன்னா ராகு இருந்து கெடுத்தாரு, இப்போ குரு வந்துட்டதால் இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்ல நினைக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம், நல்லதே நடக்கும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க,
ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டம். சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வித்துறை, கல்வி நிறுவனங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அமக்கலமான ஒரு காலகட்டம். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. இதில் மூணு நாள் சுக்கிரன் மூணாம் இடத்தில் இருக்கிறார். அவர் அதாவது சுக்கிரன் மூணு நாள் இருக்கார், அதாவது நாலாம் இடம். உங்களுக்கு நாலாம் இடத்துல மூணு நாள் இருக்கார் சுக்கிரன் அப்படின்னாக்கா, வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, வீட்டுக்கு பெயிண்ட் அடிப்பீங்க, இன்டீரியர் டெக்கரேஷன் அலங்காரம் செய்வது, இப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க. மற்றபடி நாளுக்குடையவன் அஞ்சிலையும் நாலு நாள் இருக்கார், செவ்வாய் அங்கே இருக்கிறார். அதனால் பூர்வீகத்தில் ஏதாவது வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க, செய்வீங்க, சந்தோஷமாக செய்வீங்க. பிள்ளைகளுக்கு உயர்கல்வி ரொம்ப சிறப்பாக அமையும். நான் என்ன கோர்ஸில் சேரணுமோ அந்த கோர்ஸில் சேரக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குங்க. ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார். ஏழாம் இடத்து அதிபதி மூன்றாம் இடத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார். இது நாள் வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்திருக்கும். இப்போ ஒத்தருக்கு ஒத்தர் மனம் விட்டு பேசி ஈகோவை விட்டு கொடுத்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒத்தருக்கு ஒத்தர் ஆதரவாக, இன்னும் கேட்டால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள், பண வரவு பொருள் வரவு வரக்கூடிய ஒரு நிலை. ஒன்று வேலை பார்க்குறவங்களா இருந்தால் அங்கே ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டு, இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய அமைப்பு. இப்படி வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் ஒரு சந்தோஷம், ஆதரவு, பொருள் வரவு, பண வரவு ஏற்படக்கூடிய ஒரு வாரம். அது மட்டும் இல்லைங்க, நண்பர்களால் அதாவது உதாசீனப்படுத்திய நண்பர்கள் இப்போ வந்து வருவாங்க, உங்கள் கூட இருப்பாங்க. நண்பர்களால் ஆதரவு, தொழில் கூட்டாளிகள் இப்பொழுது ஆதரவாக அனுசரணையாக பேசுவார்கள். நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம், எல்லா இடங்களிலும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது. மற்றபடி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் கேது இருந்து குரு பார்க்குறார். வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லுங்கள். உயர்கல்விக்காக சென்றாலும் சரி, உத்தியோகத்திற்காக சென்றாலும் சரி, இல்லை சொந்த தொழில் செய்வதற்காக சென்றாலும் சரி, நிச்சயமாக அது சக்ஸஸ் ஆகும். நீங்கள் நினச்சதை விட சிறப்பாக அமையும். ஒரு சிலர் ஆன்மீக பயணமாக இன்ப சுற்றுலான்ற பேரில் வெளிநாடு போயிட்டு வந்தாலும் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். தந்தையால் அனுகூலம், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குங்க. மற்றபடி உங்களுக்கு பத்தாம் இடத்தை சனி பார்க்கிறார். கொஞ்சம் ஆர்டர் பண்ணணும், சின்சியாரிட்டி, டெடிகேஷன் இதெல்லாம் இருக்கணுங்க. மேலதிகாரி, சக ஊழியர்கள், நிர்வாகம் என்ன சொல்லப்படுகிறதோ அந்த வேலையை நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னா எந்த குறையும் கிடையாது. மற்றபடி பதினோராம் இடத்தை குரு பார்ப்பது என்பது செவ்வாயும் பார்க்குறார், சுக்கிரனும் பார்க்குறார். அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம், சகோதரர்களால் ஆதாயம், இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். மீன ராசி கால புருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி. இந்த வார கிரகங்கள் மீன ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது. இது நாள் வரைக்கும் ராசியில் குரு இருந்தார், இப்போ ரெண்டாம் இடத்துக்கு சென்று விட்டார். ஏழரை சனி இல்லை, இப்போ ஏழரை சனி வந்தாச்சு, ஏழரை சனியும் வந்துடுச்சு, ராசியில் இருந்த குரு ரெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் அப்படின்னு ஒரு சஞ்சலத்தோடு இருப்பீங்க. அதுதான் இல்லை, ஏழரை சனி இருந்தாலும் பத்தொம்பது வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் ஏழரை சனி பிரச்சனையாக இருக்கும். பத்தொம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது ரவுண்டு தான் நடக்கும், நல்லதே நடக்கும். அதுலேயும் பாருங்கள், குருவுக்கு ஒன்றாம் இடத்தை விட ரெண்டாம் இடம் ஸ்தான பலம். ஒரு ராசிக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு குரு கோச்சார ரீதியாக வரும் பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது. அப்போது உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறது இன்னும் அதிகமான ஒரு சிறப்பு, பண வரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் அமைதி. பாருங்கள், இது நாள் வரைக்கும் ராகு இருந்து குடும்பத்தை நல்லா பிரித்தார்,
ராகு 50% நல்லதும் செய்வார், 50% கெடுதலும் செய்வார். 50% என்ன அப்படின்னா, குடும்பத்தை நல்லா பிரிப்பார், அதாவது வாக்கு வாக்கினை கொண்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துவார். உதாரணம் வழக்கறிஞர்கள், சொற்பொழிவாளர்கள், அப்படி வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது நம்மளுக்கு தெரியாமல் வார்த்தையை விட்டு பிரச்சனை வரும், வந்திருக்கோம் இது வரைக்கும் அப்படி. ஆனால் இப்போ குரு சேர்ந்ததால் உங்களுக்கு வாக்கினை கொண்டு தொழிலாக செய்யக்கூடிய இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இனி நல்ல ஃப்ளரிஷ் ஆவீங்க, நல்ல ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படும், குடும்பத்திலிருந்து வந்த சண்டை சச்சரவுலாம் விலகி இப்போ நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவீர்கள், சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீர்கள். ஆரம்ப கல்விமையிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ரெண்டாம் இடம் தனஸ்தானத்தில் தன காரகணிந்தால் தன பிராப்தி உண்டு, குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை கண்டிப்பாக உண்டு. அடுத்தது மூணாம் இடத்தில் சுக்கிரன் 3 நாள் இருக்கார், வீட்டுக்கு உண்டான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பணம் வருதுன்னு சொன்னால் பொருளை வாங்கித்தான் ஆகணும். சரி, 4ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் 4 நாள் இருக்கார். இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஆழ்வர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு சிறப்பான ஒரு வாரம். சுக்கிரன் 4ல இருக்க வீடு வாசல் நல்ல லக்ஸூரியாக, ஒரு ஃப்ளாட் வாங்கிறது, லக்ஸூரியாக வீட்டை மாடர்ன் பண்ணுறது, அழகுபடுத்துறது, பெயிண்டிங் பண்ணுறது, இப்படி நல்ல அற்புதமாக வீட்டை வந்து டெக்கரேட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொள்வீர்கள். ஒரு சிலர் கார் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். உங்களுக்கு 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும், வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக போகலாம், நல்லதே நடக்கும். மற்றபடி 7ஆம் இடத்த அதிபதி புதன் 2ஆம் இடத்துல இருக்கிறார், அற்புதங்க. அதாவது 4 குடையவனும் அவர் ஆயிடுறார். அப்போ தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், கணவன் மனைவி ஒற்றுமை, திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடும், நண்பர்களால் ஆதரவு, சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு கூட்டாளிகள் ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. 8ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும், வீட்டில் வயசானவங்க இருந்தால் அவங்க தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், எந்த ஒரு அசிங்கம் அவமானம் எதுவும் ஏற்பட்டு விடாது. வர அதே நேரத்தில் உங்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ண கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். 9ஆம் இடத்தை சனி பார்க்கிற, கும்பத்தில் இருக்கும் சனி, அப்போது தந்தைக்கு ஏதாவது இடர்பாடுகள், தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. தந்தை தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு பகையுணர்ச்சியோடு இருக்கக்கூடிய அமைப்பு. வெளிநாடு செல்ல விரும்பும் அன்பர்கள் உங்களுடைய தாஸ்தா வெஜிக்களை சரிவர எடுத்துச் செல்லுங்கள். மற்றபடி 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். புதுசாக தொழில் துவங்க நினைப்பவர்கள் தொழில் துவங்கலாம். ஏன்னா மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஓராண்டு காலம் குரு 2ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போது தொழில் துவங்க நினைப்பவர்கள், ஏற்கனவே நான் ஒரு தொழில் பண்ணிட்டு தாங்க இருக்கிறேன், அது நல்லா போயிட்டுருக்கேங்க, இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுங்கள். அதுபோல் வேலையிலையும் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, சலுகைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வேலை வாய்ப்புக்கு, அதாவது காத்திருக்கிறவங்களுக்கு முயற்சி பண்ணால் வேலை வாய்ப்பும் கிடைக்கும். அதாவது 10ஆம் இடத்தை குரு பார்த்தால் தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை, பட்டங்கள், பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி இந்த மீன ராசிக்கு 12ல் சனி இருப்பது என்பது செலவினங்களை காட்டுகிறது. ஒரு சிலருக்கு சுப செலவும் அசுப செலவும் சேர்ந்தே வரக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டம். இந்த வாரம் ரொம்ப அமக்கலமாக இருக்குங்க. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது, தொடாததெல்லாம் கூட தொடங்க போகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள், வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்.